இப்போ கொடி சமையல் இப்ப என்ன செய்ய போறோம்னா, கறி தோசை செய்யறதுக்கு அந்த குழம்பு ரெடி பண்ண போறோம். இப்ப வாணல் ரெடியா இருக்கு, இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு தாளிக்க, ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு, அதாவது சின்ன ஒரு கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, இது கூட அதுக்க தக்காளி ஒன்று மீடியம் சைஸு. இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம். சதையாக எடுத்து மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கப்புக்கு தான் நான் போட்டு அளவு, ஒரு டீஸ்பூன் அளவு வெறி மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு, அரை கப்பு தண்ணி. கிரேவி மாதிரி வரட்டும், நம்ம மூடு போட்டு வேக விட்டுடலாம். கறி வந்து ரெடி ஆயிடுச்சு தோசைக்காக. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம், ஆற விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.